மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல் நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. பிரதமர் மோடி ஜூலை மாதம் பிரான்ஸ் போறாரு. அங்க அவங்களுடைய அதிபர் மேக்ரானை சந்திக்க போறாரு. சாரி, அவங்களுடைய அதிபர் மேக்ரானை சந்தித்து பேச போகிறாரு. நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாரு. குறிப்பாக பார்த்தப்பனா டிஃபென்ஸ், கிளைமேட் சேஞ்ச், எனர்ஜி, ட்ரேட், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சம்மந்தமாக முக்கியமான விஷயங்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்காக இந்தியாவும் ஃப்ரான்ஸும் இந்த மீட்டிங்கில் ஒரு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதில் ஒரு மூணு விஷயங்கள் ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. 2010 அப்போ இந்தியாவோட பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் ஃப்ரான்ஸ் கூட போட்ட ஒரு டீல் தான் வந்து இந்த ஜெய்தாபூர் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ வருஷமாக வந்து பெரிய அளவில் வேலைகள், முன்னேற்பாடுகள் எதுவுமே வந்து நடக்காதால இப்போ அதை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு பிரதமர் மோடி வந்து இப்போ அதை கையில் எடுத்திருக்காரு. இந்த ஜெய்தாபூர் ப்ராஜெக்ட்டுங்கிறது மகாராஷ்டிராவில் அரபிக் கடலோரத்தில் அணுமின் நிலையங்கள் அமைக்கிறது தான் இந்த ஜெய்தாபூர் ப்ராஜெக்ட். இந்த ஜெய்தாபூர் ப்ராஜெக்ட்டுக்காக 1,00,000 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணப்பட்டிருக்கு. 6 யூனிட் வந்து இதில் அமைக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அந்த பிளானை வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதா வந்து இப்போது பிரதமர் மோடி ஃப்ரான்ஸில் போய் பேசியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த ஜெய்தாபூர் ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அது இந்தியாவுக்கு இன்னொரு ஒரு கூடங்குளமாக இருக்கும் அப்படிங்கிறதுமே வந்து தொடர்ந்து சொல்லப்பட்டு வர ஒரு விஷயமா இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போர் 1 வருஷத்தை தாண்டி நடந்துட்டு இருக்க நிலையில் அதை நிறுத்துறதுக்காக ஐரோப்பா ரொம்பவே ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனால் முடியலை. இதுக்காக வந்து பிரான்ஸ் சீனா கிட்டையுமே வந்து போய் பேசியிருக்காங்க, இறங்கி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி உக்ரைன் மக்கள் பக்கம் வந்து நில்லுங்க, போதும், ரஷ்யா கூட நிற்காதீங்க அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. இதுக்கு சீனாவுமே வந்து நாங்கள் ஒத்துழைப்பு தரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த விஷயத்தில் அடுத்த டார்கெட் ஃப்ரான்ஸுக்கு யார் மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா தான். இது வரைக்கும் நீங்கள் நடுநிலையாக நின்னது போதும், ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணது போதும், இனிமே வந்து உக்ரைன் மக்களை பாருங்கள், அவங்களுக்காக ரஷ்யா கிட்ட பேசுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி மேக்ரான் பிரதமர் மோடிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதே நேரத்தில் சீனாவையும் இந்தியாவையும் ஐநா சபையில் ரஷ்யாவுக்கு எதிராக வந்து பேச வைக்கணும் அப்படிங்கிறதுமே வந்து ஐரோப்பாவோட பிளானில் இருக்குது. ஸோ அது தொடர்பாகவுமே வந்து இந்த மீட்டில் பேசப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஃப்ரான்ஸ் போகிற பிஎம் அங்கேருந்து சில ரஃபேல் டீலோட திரும்ப வரலாம், இல்லை வராமலும் போகலாம். ஏன் அப்படின்னா 2015 பார்த்தோம் அப்படின்னா பிஎம் மோடி 126 ரஃபேலை வந்து இந்தியன் நேவிக்காக ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது தொடர்பாக ஒரு டீலிங்கை இந்த முறை அவர் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அது கைகூடுமா இல்லையா அப்படிங்கிறதுமே ஒரு டவுட் இருக்குது. ஆனால் அது கைகூடுறதுக்கான வாய்ப்பாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் நேவி வந்து இந்த ரஃபேல் எம்ஓ வந்து விரும்புகிறாங்க, அவங்களுக்கு அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்கங்கிற ஒரு சோர்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே அமெரிக்கா ஏன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா போயிங் FBA-18 EBA ஹார்னட் ஜெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து US மேட். சர்வதேச அளவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த போயிங்க்கும் ரஃபேல் எம்முக்குமே வந்து ஒரு பெரிய போட்டியே இருக்குது. எந்த இது வந்து பலமானது அப்படின்னு ஒரு போட்டி இருக்குது. அதனால் இந்த போயிங்குமே வந்து இந்தியாவோட விஷ்லிஸ்ட்டில் இருக்குது. இந்த போயிங்கை வாங்க போதா இந்தியா, இல்லை இந்த ரஃபேலை வாங்க போதா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் இருக்கிறதால இது தொடர்பாகவுமே வந்து இந்த மீட்டிங்கில் முடிவாகும் அப்படின்னு வந்து தெரியுது. ஏன் அப்படின்னா ஜூலையில் ஃப்ரான்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஜூனில் பிஎம் வந்து அமெரிக்கா போகிறார். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அங்கே போயிங் பார்த்துட்டு இங்கே ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஃபேலை பார்த்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த மேக்ரான் மோடி மீட்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸை சூஸ் பண்ண போதா இல்லை ஃப்ரான்ஸை சூஸ் பண்ண போதா இந்தியா அப்படிங்கிறதுமே தெரிய வரும்.